கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா June 2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். 1 Corinthians 2:2. பிரதிஷ்டி பண்ணின ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்போது தங்களுடைய அதிகமான நேரங்களையும் எண்ணங்களையும் அந்த சுவிசேஷ ஊழியத்திற்கே அதிகமாக செலவிட நினைத்து மற்ற உலக காரியங்களை மற்றவரிடம் ஒப்படைக்க வேண்டும். நாம் அறிவிலை பூர்ணப்பட்டிருக்கும் போது வரும் காலத்திற்குரிய வாழ்க்கையை நாம் பெற்றவர்களாக காணப்படுவோம். இந்த சுவிசேஷ ஊழியத்தை அசட்டையாக எண்ணக்கூடியவர்கள் அதிகமாக தேவனுடைய பாதைகளிலிருந்து விலகி உலக மார்க்கத்தில் செல்ல பல வகையிலும் இழுப்புண்டு இவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தங்களுக்கான மேலான பரிசையும் இழக்க நேரிடும். கலாத்தியர் 6:14 என்பதே ஆமேன்.